हेलो फ्रेंड्स वेलकम टू लावीज किचन இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கோலா குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இங்க பாருங்க மட்டன் வந்து குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கு இது 1/2 கிலோ இருக்கும் இந்த மட்டன் சில கடையில வந்து உங்களுக்கு கொத்தியும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொத்தி கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கோங்க இல்லனா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம எப்படி மிக்ஸில போட்டு அரைக்க தான் போறோம் அப்புறம் வந்து இது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கேன் குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருக்கு அப்புறம் இது பாருங்க பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு கிட்ட குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருக்கோம் இது கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து இது ரெண்டு முட்டை இது வந்து பாத்தீங்கன்னா முளகாத்தூள் சாம்பார் தூள் சொன்னா ஏனா தனியா இருக்கு முளகாத்தூள் இருக்கு ரெண்டுமே கலந்திருக்கு இது 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கு இது சோம்பு வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் உப்பு வந்து 1 ஸ்பூன் இப்போ வந்து நம்ம இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ வந்து முட்டை போட்டோம் முட்டையும் போட்டாச்சு இப்போ என்னென்ன போட்டுறோம்னா மட்டன்ல பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு முளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து சோம்பு தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைச்சிடுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போடல மத்தது என்னென்ன இன்கிரிடியன்ஸ் காரணமா எல்லாத்தையும் போட்டுருக்கு இத எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம் ரொம்ப நல்லா பிசைச்சிட்டு நம்ம நல்லா பிசைச்சுக்கோங்க அப்பதான் அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா சேரும் அதோட இப்போ வந்து இந்த மிக்ஸில வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கணும் ஏன்னா அந்த மட்டன் வந்து கொஞ்சம் அரையப்படணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லா மட்டனையும் அந்த போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா பொட்டுக்கல்ல மாவு இருக்குலையா பொட்டுக்கல்லைய கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கோங்க 1 கப் அது வந்து இதோட போட்டு பிசைய போறோம் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சனோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்து பிசைய போறோம் நம்ம பூட்டு வெங்காயம் எல்லாமே அதோட அரைச்சிட்டோம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் நம்ம அரைக்கல அது இதோட பிசைறதுக்காக வச்சிருக்கோம் அப்புறம் பொட்டுக்கல்ல மாவு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த பாருங்க இதோட பேஸ்ட் கோங்க இதிலே நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இந்த மாதிரி நல்ல பிசைஞ்சு கோங்க அந்த பொட்டுக்கல்ல மாவு போட்டு இது பண்ணிட்டோம்னா அந்த கோலா உருண்டை ரெடி இனிமே நம்ம எப்படி குழம்பு தாளிக்கணும்னு தான் பார்க்கணும் இந்த பாருங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் அரைச்சாச்சு அரைச்சு இந்த மாதிரி பொட்டுக்கல்ல மாவையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொண்ணா உருண்டை பொடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம காட்ன மட்டன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு இல்லையா அது அரைச்சு வந்து இப்போ நான் குட்டி குட்டி உருண்டையா பொடிக்க போறேன் என்ன பண்ண போறோம்னா கையில வந்து எண்ணெய் தடவி இருக்கேன் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையா புடிச்சுக்கோங்க சின்ன சின்னதா பண்ணுங்க ரொம்ப பெருசு பெருசா விட்டாதீங்க ஏன்னா மாவு குழம்புல போடுறப்ப பெருசாகும் இன்னும் நீங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிக்க வேணா கொஞ்சத்தை வந்து நீங்க எண்ணெயில கூட பொரிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிளா அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பண்ணிட்டு நம்ம எப்படி குழம்பு தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இது கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் அப்பதான் ஒட்டாம வரும் கையில இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை ஒட்டி வச்சுக்கோங்க நீங்க கொஞ்சம் வந்து குழம்புல எல்லாத்திலயும் போடணும்னு இல்லை கொஞ்சம் வந்து நீங்க எண்ணெயில போட்டு கூட அதை வறுத்து எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியும் ரொம்ப பிடிக்கும் இப்போ உருண்டை ஊட்டினதெல்லாம் வந்து குழம்புல போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கு மிச்சமாவை வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கு இப்போ வந்து நம்ம கடாய் போட்டாச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கோம் இது ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெய் இருக்கும் இதுல வந்து இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம சோம்பு கிராம்பு பட்டை இது மூணு நம்ம போட போகிறோம் சோம்பு வந்து 1 ஸ்பூனு கிராம்பு வந்து ஒரு
6 to 7 கிராம் இருக்கும். பட்டை வந்து ஒரு பட்டை சின்ன சின்ன உடைச்சு வச்சிருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதெல்லாத்தையும் போட வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருந்ததை வந்து இப்போ போட்டுக்கோம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம வெங்காயத்தை போடலாம். கொஞ்சம் கலர் மாறினோட நம்ம தக்காளி தான் போடணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட போறோம். அதோட இது வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுனது போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அப்பதான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம உப்பு வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறோம். ஏன்னா நம்ம உருண்டையில வேற நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால இது வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறோம். அப்புறம் மஞ்சள்தூள் போடுறோம் 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், இது வந்து மிளகாத்தூள்னா தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சது. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்ற போறோம். அதுல இது வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் பண்ற ரேஷியோ எல்லாமே ஒரு 4 to 5 பீப்புள் சாப்பிடுவது. நீங்க வந்து இப்ப 2 பேருக்கு பண்றீங்கன்னா நான் சொல்றதுல வந்து நீங்க கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, கம்மியா போட்டுக்கோங்க. இது வந்து லெமன் சைஸ் புளி வந்து நீங்க இப்படி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ஆகும், இது கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, லைட்டாக அந்த கொதி வந்துச்சு பாருங்க அந்த ஓரத்துலலாம். இப்போ வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் ஊற்றுறோம். இது வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்து ஊற்றிக்கோங்க அரைச்சி. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். இப்போ பாருங்க அந்த தேங்காய் பால் எல்லாம் ஊற்றினோம் இல்லையா, அப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அந்த ஒன்று ஒன்றா இப்போ நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி உருட்டி வச்சுருந்த எல்லா உருண்டையும் அந்த குழம்புல அப்படி போட்டுக்கோங்க. நம்ம எல்லா உருண்டையும் போட்டோம் இல்லையா, அப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. அந்த உருண்டெல்லாம் வெந்து மேலால வந்திருக்கு பாருங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்க, எல்லாம் வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. எல்லா உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது பாருங்க நான் இப்ப வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க அந்த உருண்டை எல்லாம் நல்லா வெந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரைஸோட சாப்பிடுங்க இல்ல சப்பாத்தியோட சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க